ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்கி ஜோன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ போர்ட்டல்லேருந்து பிஎஃப் எப்படி அட்வான்ஸாக கிளைம் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எமர்ஜென்சி உங்களுக்கு பணம் நீடட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இபிஎஃப்ஓ போர்ட்டல்லேருந்து பணத்தை நீங்கள் அட்வான்ஸாக கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படியே எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோ கிளப்பலாம் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இபிஎஃப்ஓ போர்ட்டல். இதில் வந்து யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்களுடைய யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்வேர்ட் உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை தெளிவாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சில இது சில இது வந்து கேபிட்டலில் இருக்கும், சில இது வந்து ஸ்மாலில் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நான் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் பார்த்து பார்த்து தான் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ கொடுத்துட்டேன் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதுதான் மெம்பர் பாஸ்புக் நம்மளது. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் இது தான். இதில் ஆன்லைன் சர்வீசஸ் கொடுத்தோம் அப்படின்னா கிளைம் ஃபார்ம் கேட்குது பாருங்கள். அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிளைம் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கிளைம் ஃபார்ம். நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணணும். உங்களுடைய பிஎஃப்க்கு எந்த பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் கொடுத்தீங்களோ அதே பேங்க் பாஸ்புக்கோடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. நம்பரை தப்பாக பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்து தெளிவாக கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் இதில் டைப் பண்ணுறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் இதில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். இதை டைப் பண்ணி முடித்த உடனே கீழே வந்து உங்களுக்கு வெரிஃபை கேட்கும். ஸோ அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ரி கேட்குது. ஸோ அக்ரி கொடுப்போம். அக்ரி கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து ப்ரொசீட் ஃபார்ம் கிளைம் ஃபார்ம் கேட்குது, அதை கொடுப்போம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்கணும். பிஎஃப் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நான். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். செலக்டட் சர்வீஸ் கேட்குது. ஸோ எந்த கம்பெனியில் சர்வீஸில் இருக்கீங்களோ அதை கொடுங்க, இல்லை எந்த கம்பெனியோட இருந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த கம்பெனியை கொடுங்க. ஸோ இதில் வந்து இல்னஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதில் ரீசன் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆப்டபுளான ரீசனை கொடுங்க. நான் இப்போ இல்னஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். கீழே வந்து அமௌண்ட் கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை கொடுங்க. உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு கொடுங்க. உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு 25% மட்டும் அமௌண்ட்டு வந்து நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்கறது பெட்டர். மேக்ஸிமம் அந்த 20,000-40,000 கொடுக்கறத விட 19,000-29,000-39,000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ரெடிட் ஆகும், சான்சஸ் அதிகம். ஸோ நான் வந்து 19,000 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் கேட்குது, எம்ப்ளாயி அட்ரஸ், அதாவது நம்மளுடைய அட்ரஸ். ஸோ என்னுடைய அட்ரஸ் வந்து ஆதாரில் இருக்க மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டேட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மென்ஷன் பண்ணுவோம். தமிழ்நாடு, ஓகே. டிஸ்ட்ரிக், ஆக்சுவலி இது கரூர் டிஸ்ட்ரிக். ஸோ கரூர் டிஸ்ட்ரிக் எங்கே? ஓகே, கரூர். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்புக்கை வந்து, அதாவது பிஎஃப்பில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க பாஸ்புக்கோடைய காப்பி ஒன்று இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ என்னுடைய பாஸ்புக்கை நான் இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன். சூஸ் ஃபைல் கொடுப்போம். ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்னுடைய பாஸ்புக்கை நான் அப்லோட் கொடுத்துட்டேன். அப்லோடட் ஃபைல் சர்வீஸ் 500 KB. ஆமாம், 500 KB-க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் ஆகாது. ஸோ 500 KB-க்குள்ளே ஃபோட்டோவை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவை நான் அப்ளை பண்ணுறேன். இது 550 KB. ஸோ 550 KB கூட எடுத்துக்கல,
500 KB உள்ளே தான் கேட்குது. இதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நான் இன்னொரு ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணிப்போம். இப்போ இதை கொடுப்போம். ஓகே ஆயிடுச்சு இது. ஸோ நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே கொடுத்து இந்த கெட் ஆதார் ஓடிபி அதை கொடுப்போம். உங்களுடைய ரெஜிஸ்டர்டு ஆதாரில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு, நான் அதை டைப் பண்ணுறேன். இந்த ஓடிபி தான். இது வந்து 10 நிமிஷத்துக்கு தான் வேலிடிட்டி, அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க. அதுக்குள்ளே அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிடுங்க, கரெக்டான நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ என்னுடைய நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே கிளைம் ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி யுனைடெட் போர்ட்டல். யுனைடெட் போர்ட்டலில் நம்மளுடைய கிளைம் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ 1 or 2 days உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் க்ரெடிட் ஆகிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க விக்கிஸ் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்ருங்க, நான் ஹாப்பி ஆயிடுவேன். தேங்க்யூ.